இன்னைக்கான எபிசோடில் டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் நம்ம டூ டாஸ்கில் அசீமுக்கும் ரச்சிதாக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போச்சு. இதில் நம்ம அசீம் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து ஒரு 13 வாரம் ஆச்சு, இந்த 13 வாரத்தில் நான் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக உடச்சி பேசியிருக்கேன், எல்லா டாஸ்க்லையும் இன்வால்மெண்ட் ஆயிருக்கேன், கட் அண்ட் ரைட்டாக கருத்து சொல்லியிருக்கேன், சண்டை போட்டிருக்கேன், முரண்பாடு பட்டிருக்கேன், எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன். ஆனால் ரச்சிதா, நீங்கள் வந்து ஒரு 87 டேஸ் ஆச்சு, இந்த 87 டேஸில் நீங்கள் என்ன இன்வால்மெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க, எந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்ட ரச்சிதா என்ன பண்ணல, எல்லாமே பண்ணிருக்கேன், என்டர்டைன்மெண்ட் பண்ணிருக்கேன், பிக் பாஸ் கொடுக்கிற எல்லா வேலையும் பார்த்திருக்கேன், இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும் அப்படி சொல்லி கேட்க, அதை கேட்ட அசீம் வந்துட்டு, இங்க வாருமா, சும்மா கிச்சன்ல உட்காந்துட்டு சமைக்கிறது, கக்கூஸ் கழுவுறது, சோபா செட்டை தூசி தட்டுறது, ராபர்ட்ட ரொமான்டிக் லுக் விடுறதெல்லாம் ரீசன் கிடையாது, டாஸ்க்ல என்ன பண்ணிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க, சும்மா இந்த ரோட் ஷாப்ல இருக்கிற பொம்மை மாதிரி எந்த ஒரு உணர்ச்சி இல்லாம குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் ரீசன் கிடையாது ரச்சிதா, சரியான பாயிண்ட் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை கேட்ட ரச்சிதா, இங்க வாரு தம்பி, எப்ப பார்த்தாலும் என்னையே போக்கஸ் பண்ணிருக்காத, என்னையே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காத, மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க நீங்களா இருந்தாலே போதும், நம்ம நம்மளா இருந்தாலே போதும், அதுக்காக கேம்ல போயிட்டு நவ ரசத்தையும் காட்டி சொட்ட சொட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூட அவசியம் எல்லாம் கிடையாது, சும்மா சோபா செட்ல உட்காந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாலே போதும், நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், உனக்கே குடையுது, உனக்கே அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தை நம்ம அடிச்சு சொல்ல, தெரியுமே உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் நல்லாவே தெரியுமே, கமல் சார் எபிசோட்ல பார்த்தேன், ஆடியன்ஸ் கூட கேட்டாங்களே, என்ன ரச்சிதா பிக் பாஸ் பெய்டு ஹாலிடேஸ்க்காக வந்திருக்கீங்களா, பிக் பாஸ் வீட்டை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டு கலாச்சதெல்லாம் நான் நல்லாவே பார்த்தேன். நீங்க ஒரு போரிங்கான கண்டஸ்டண்டா இருக்கிறனாலயும் உங்ககிட்ட எந்த ஒரு சரக்கும் முறுக்கும் இல்லை அப்படிங்கறனாலதான் அன்னைக்கு கமல் சார் எபிசோட்ல மக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டு கலாச்சாங்க. நீங்க நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டு கலாய்க்கிற அவசியம் இல்லையே. என்னதான் அசீம் வந்து ரச்சிதாவை இப்படி கிடுக்கு புடி கேள்விகள் கேட்டாலும் கடைசியில பிக் பாஸ் வந்து ரச்சிதா தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு. ரச்சிதாவோட சேஃப் கேமை பத்தி அப்படியே அப்பட்டமா புட்டு புட்டு வைக்கிறது யாரும் கேட்டீங்கன்னா அசீம் ஒருத்தர் மட்டும்தான். என்னைக்கான எபிசோடில் பார்த்துருப்பீங்க, அசீம் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் சாஃப்டாக இருந்த ரச்சிதாவோட ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எலாபரேட் ஆகி கோவத்தில் அப்படியே கொப்பளிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது.